என்ன குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட பேரு முயலின் சமயோஜித முயற்சி. அதாவது முயலினுடைய புத்திசாலித்தனமான முயற்சி. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மிருகம் சிங்கம். ஆனா அதுக்கு காட்டு ராஜா என்று மற்றொரு பெயரும் உண்டு. அந்த சிங்கம் சாப்பிடுற உணவு என்ன என்றால், தாவரம் உள்ளிட்ட மான், மறை, முயல் போன்ற சாதுவான மிருகங்களை வேட்டையாடி அவற்றின் மாமிசத்தை விரும்பி உண்ணும். இப்படி ஒரு காட்டில் வாழ்ந்து வந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் பல மிருகங்களை வேட்டையாடி நன்றாக தின்று வந்தது. இதனை கண்ட மற்ற மிருகங்கள் மிக்க பயத்துடன் வாழ்ந்து வந்தது. சிங்கம் இப்படி டெய்லி பல மிருகங்களை கொல்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தது. அந்த மிருகங்களால் சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியாது என்பது மிருகங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த மிருகங்கள் சிங்கத்திற்கு இரையாக தினமும் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானம் செய்தன. அந்த தீர்மானத்தின்படி எல்லா மிருகங்களும் சிங்கத்தின் குகைக்கு சென்று, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம், அதன்படி சிங்கராசா நீங்க இறை தேடி இந்த காட்டில் அலைய தேவையில்லை, நாங்களே தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகிறோம் என தெரிவித்தன. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல மிருகங்களை ஒரு நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாகவே இறந்து விடுவோம், அதன் பிறகு உங்களுக்கு உணவு கிடைக்காம நீங்களும் சீக்கிரமா இறந்து போயிடுவீங்க என்றனர். இதனை கேட்ட சிங்க ராசாவுக்கு மிக்க சந்தோஷம் ஆகிவிட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது. இப்படி நாட்கள் ஓடும்போது ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. அந்த முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது. அதாவது கொஞ்சம் லேட்டா போச்சு. அதனால அந்த சிங்கம் ரொம்ப கோபத்தோட இருந்தது. அந்த சிங்கம் முயல் வந்தவுடனே அந்த முயலை பார்த்து, ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு ஒரே கர்ஜித்தது. அதை கேட்ட முயல் நடுக்கத்துடன், சுவாமி, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை பிடிக்க வந்தது. நான் அதற்கு பயந்து பதுங்கி இருந்துட்டு இப்பதான் வரேன் என்றது. அதனால்தான் கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது என்றது. என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று இருமாப்புடன் கேட்டது. அதற்கு முயல், ஆம் சுவாமி, வாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அந்த சிங்கத்தை என்று அழைத்து சென்று ஒரு கிணற்றை காட்டி, இதற்குள்தான் அந்த பெரிய சிங்கம் இருந்தது என்று கூறியது. அதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது. அப்போது சிங்கத்தின் நிழல், அதாவது ஷேடோ, மற்றொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல தெரிந்தது. சிங்கம் அதை பார்த்து கர்ஜித்தது. பிம்பமும் பதிலுக்கு கர்ஜித்தது. சிங்கத்திற்கு பயங்கர ஆத்திரம். இதோ பார், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறிக்கொண்டு கிணற்றினுள் பாய்ந்தது. சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி இறந்தது. முயலினுடைய சமயோசித முயற்சியால் மற்ற மிருகங்கள் காப்பாற்றப்பட்டன. என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம ஆபத்துல இருக்கும்போது
புத்திசாலித்தனமா யோசித்து செயல்பட வேண்டும். சரியா?